இந்த மணிப்பூர் சம்பவம் இந்த 2 மாதங்கள் கழித்து பிரதமர் மோடி வாய் திறந்தது உங்கள் பார்வையில் எப்படி பார்க்கறீங்க இல்ல முதல்ல நேத்திக்கு வந்த வீடியோ மனசாட்சி இருக்கிற யாரையுமே ரொம்ப அதிர வைக்கும்னு தான் நான் பார்க்கறேன் இதுக்கு முன்னாலே இந்தியாவில் பல பல சம்பவங்கள் அதனுடைய தன்மைக்கேற்ப ஒவ்வொரு விதத்திலையுமே நம்முடைய மனசாட்சியை பெரிய அளவு அதிர வச்சிருக்கு இப்போ சமீப காலத்தில் இதுக்கு முன்னால் ஹாத்ரஸ் அதே போல் மகாராஷ்டிராவில் போட்மாங்கே அதே போல் இஸ்லாமியர்கள் வந்து படுகொலை செய்யப்படுகிற காட்சி பசு பாதுகாப்புங்கிற பேரில் இப்படியெல்லாம் நம்ம வந்து அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர் பழங்குடியினத்தவர் இந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏராளம் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசனுடைய அந்த சிறுபான்மை வெறுப்பு அரசியல்ங்கிறது வந்து சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதலாகவும் நடக்குது அந்த வரிசையில் இப்போ சமீப காலத்தில் ரொம்பவுமே நம்மளை வந்து தலைகுனிய வைத்திருக்கிற அதிர வைத்திருக்கிற குற்றமாக நான் இதை பார்க்குறேன் இப்போ முதல்ல இதுக்கு வந்து எப்படி ஒரு தைரியங்கிறது வருது ஒரு 1000 பேர் ஒன்றா சேர்ந்தா யாரை வேணா எதை வேணா பண்ணிட முடியுமா அப்புறம் நாட்டில் என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குது நீதி நியாயம் இருக்குது எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுக்கு இருக்குது போலீஸ்லாம் எதுக்கு இருக்குங்கிற பல பல கேள்விகள் வருது நேத்திக்கு வந்து 76வது நாள் 76வது நாள் தான் வந்து மோடி வாயை திறக்கிறார் அதே போல இந்த குற்றம் குறித்து அந்த மாநில முதலமைச்சரும் சொல்றாரு ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் ஒருத்தரை கூட நாங்கள் ஸ்பேர் பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த உடனேனா என்ன அர்த்தம் நமக்கு தான் தமிழ் தெரியலையான்னு நமக்கு தெரில 76 நாள் கழிச்சு உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம்னு பேசுவதற்கு இவங்க ரெண்டு பேருக்கும் எங்கிருந்து வாய் வருது இவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கலவரம் நடந்தாலும் சரி தீ மூட்டப்பட்டாலும் சரி ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுக்கிட்டாலும் சரி இவர்களுக்கு ஆதாயம் இருக்கிற வரை அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அதே போல இந்த வெறுப்பு அரசியல் அல்லது வெறி கொண்ட சிந்தனைகள் வந்து ஊக்கப்படுத்தப்படும் போது இந்த மாப் சைக்காலஜி ஒரு ரோல் பிளே பண்ணி யாராவது 4 பேர் சேர்ந்தா என்ன வேணா பண்ணிட முடியுங்கிற நிலைமையை கொண்டு வருது இது வந்து அதனால்தான் குக்கி சமூக பெண்களுக்கு நேர்ந்த கொடுமையாக அல்லது மணிப்பூரினுடைய பிரச்சனையாக மட்டும் நான் இதை பார்க்கல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையாகத்தான் நான் இதை பார்க்குறேன் கலவரம் வெடித்த பிறகு அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான வக்கு அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவான பிறகுதான் மணிப்பூர் மாநில பாஜக அரசு பதவி விலக வேண்டும் இப்போ வந்து சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு அரசியல் நம்ம சொல்றோமே அது எப்படி வருது அப்போ சிறுபான்மை மக்கள் வந்து லிஞ்சிங்கிற வார்த்தையே வந்து அடித்து கொள்ளுவதுங்கிற வார்த்தையே வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்துகிற விஷயமாக இருக்கு இந்த சம்பவம் இதுல நீதி கிடைக்கணும் இதுல குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணுங்கிறதெல்லாம் இந்த குறிப்பிட்ட சம்பவம் சம்பந்தப்பட்டது ஆனால் இது ஏன் நடந்தது இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஒருத்தர் கூடவா இல்லை அது வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட முன் வரலன்னா அந்த நிலைமை தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல ஏற்கனவே எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் வரும்போதே இவங்க வந்து இணையதளத்தை முடக்கிட்டாங்க ஊடக சுதந்திரத்துல இந்தியா ரொம்ப பின்னால இருக்கு மோடியினுடைய ஆட்சியில ஜம்மு காஷ்மீர்ல இணையதளத்தை முடக்கினாங்க எங்கெல்லாம் பிரச்சனையும் அங்க வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க கேட்டா வதந்திகள் பரவுதுங்கிறாங்க பிரச்சனை என்னன்னா வதந்திகள் பரவுவதை தடுப்பதற்காக நீங்க இணையதளத்தை முடக்கினீங்கன்னா உண்மை சம்பவங்கள் வந்து வெளியில வராம போயிடுதே அதனால அவங்களுடைய நோக்கமே வந்து சந்தேகத்திற்குரியதாகத்தான் இருக்கு மணிப்பூரை பற்றி பேசுவதுங்கிறதே அவங்களுக்கு பெரிய தர்ம சங்கடமாக இருக்கு அப்படிங்கிறதுனால கவர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் 15 எம்பிக்கள் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இடதுசாரி எம்பிக்கள் உள்பட ரொம்ப ப்ரெஸ் பண்ண பிறகுதான் பிரதமர் வந்து வாயை திறந்திருக்காரு தேர்தல் வரும்போது மற்றவர்களை பற்றி பேசுவது அல்லது அவங்க வந்து ஒரு தற்காப்பு நிலைக்கு டிஃபென்ஸ் பொசிஷனுக்கு தள்ளப்படும் போது மற்ற மாநிலத்தில் நடக்கலையான்னு கேட்கறது இது வந்து பிரதமர் இந்த வேலையை செய்யறது ரொம்ப மோசம் சாதாரணமாக வலைத்தளங்களில் நம்ம சில குற்றங்கள் இப்போ மணிப்பூர் கூட நம்ம வந்து அநியாயமா இருக்கு அப்படின்னு போட்டால் மகாராஷ்டிராவில் நடந்தப்ப எங்கே போனீங்க டெல்லியில் நடந்தப்ப எங்கே போனீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா லீவில் போயிட்டீங்களா இப்படியெல்லாம் வர்றது அப்போ என்னன்னா ஒரு குற்றம் வந்து குற்றம்னு எல்லாருக்கும் ஒரு ஒத்த கருத்து வர்றதுக்கு பதிலாக அங்கே போனியா இங்கே போனியா இங்கே என்ன செஞ்ச அங்கே என்ன செஞ்சேன்னு இப்படி கேள்விகள் கேட்டு திசை திருப்புவது சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் அந்த வேலையை வந்து பிரதமர் பண்ணுறது என்ன நியாயம் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் வந்து பதவி விலகணும் அதுக்கு பிறகு வந்து எல்லா சாராரையும் அழைத்து வைத்து பேச மாநில முதலமைச்சரை என்ன சொல்றாருன்னா இவங்கெல்லாம் வந்து பர்மா பார்டரும் நம்மளதும் அங்க வருது மியான்மர்ல இருந்து வந்தீங்களான்னு கேக்குறாரு மியான்மாரிகள் அப்படின்னே அவரு சொல்றாரு அப்ப முதலமைச்சரை சேர்ந்து ஒரு பெரிய சமூகத்தை அவங்க கிறித்துவ மதத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனால இப்படி
அடைமொழி வைத்து அழைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று, நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து, இது மே 3ஆம் தேதி தொடங்குது, ஜனவரி மாதத்துலேருந்தே மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குக்கி சமூக மக்களை இவங்க வந்து வனங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களையெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள்னு வெளியேற்றுகிற ஏற்பாட்டை வந்து பிஜேபி கவர்மெண்ட் பண்ணிருச்சு. மார்ச் மாதம்தான் ஹைகோர்ட் சொல்லுது மெய்டி மக்களுக்கும் வந்து எஸ்டி அந்தஸ்து கொடுக்கணும்னு. இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு பத்தி இருக்கு. அதனால கடந்த காலத்துல நடந்த கலவரங்கள் வந்து வெவ்வேறு காரணங்களுக்கு, இப்ப வந்து ஒரு மத அடையாளத்தோடு ரொம்ப திட்டமிட்ட முறையில. பொதுவா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கலவரம் ஒரு பற்றி எரிகிற விஷயம் 24 மணி நேரத்துல தடுத்து நிறுத்த முடியும். அந்த மாநில அரசாங்கம், நிர்வாகம், போலீஸ், இராணுவம் நினைத்தால் அடக்க முடியும். எப்ப அடக்க முடியாதுன்னா, அரசாங்கம், நிர்வாகம், போலீஸ் எல்லாம் மறைமுகமாக அது பற்றி எறிவதற்கு உடந்தையாக இருந்தால் எத்தனை நாள் ஆனாலும் அடக்க முடியாது. இதுல வந்து மாநில செக்யூரிட்டி போர்சஸ்க்கும் ஒன்றிய அரசனுடைய படைப்பிரிவுக்கும் அங்க வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. ஒன்றிய அரசுல இருந்து வர்றவங்க பார்வையாளர்களாக இருக்காங்க அப்படின்னு வேற கம்ப்ளைண்ட் வந்து, இப்படி பல சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு. அதனால இது ஏதோ ஒரு விதத்துல சிவில் நிர்வாகம், மாநில அரசு, போலீஸ் இவர்களெல்லாம் வந்து ஒரு பகுதிக்கு உடந்தையாக இருப்பதால் தான் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியல. அதனாலதான் மாநில அரசாங்கம் பதவி விலகணும், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தணும், வீடு இழந்தவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் மாற்று குடியிருப்புகள், இழப்பீடு, இதெல்லாம் செஞ்சாதான் ஒரு சகஜ நிலைங்கிறது வரணும். ஜனநாயக மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம், அதே போல மலைவாழ் மக்கள் சங்கம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மற்ற பல பெண்கள் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த 22ஆம் தேதி போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து அறிகுவல் விட்டுருக்கோம். அதனால அந்தந்த மாநிலங்கள்ல இதற்கான எதிர்ப்பு கண்டனம்ங்கிறது பதிவு செய்யப்படுது. அதெல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது.